இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மஷ்ரூம் மஞ்சூரியன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் எப்படியும் எப்படி சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா சுடுதண்ணி காய வச்சு அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நார்மல் வாட்டரில் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதில் மருந்தெல்லாம் இருக்கனால குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடும். சுடுதண்ணியில் கழுவிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து நம்ம கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு கதச்சி வச்சுக்குங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை, நான் 1/2 வெங்காயத்தை மட்டும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிபிடிக்கும், அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேப்சிகமோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிபிடிச்சிரும். இப்போ இது கூட நம்ம அந்த பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம 2 டைப்பாக பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்னதாக ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மஷ்ரூம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூமில் செலினியம் அப்படிங்கிற சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு மற்றும் செம்பு சத்தும் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தவரமான பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உடல் எடை குறையிறதுக்கு இது நல்ல ஒரு உணவு. இதில் நார் சத்து அதிகமாக இருக்கனால இது சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை குறையும். இதில் விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது. கருவேப்பில ஆப்ஷனல், விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்க. எப்பவுமே
டொமேட்டோ சாஸ் 2 பங்கு, சோயா சாஸ் 1 பங்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். மஞ்சூரியனுக்கு இதுதான் ரேஷியோ. இப்படி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி. ஃப்ரைட் ரைஸ்க்கு இதெல்லாம் இது நல்ல சைட் டிஷ்ங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேவி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.